ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. நாம இன்னைக்கு பேச போறது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு தமிழனை பத்தி நான் இன்னைக்கு பேச போறோம். என்னடா பிறந்த ஒரு தமிழன் அப்படின்னு சொல்ற, அவங்க வாழவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்ந்தாங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இமயமலையில அப்படின்னு இவங்கள ஃபாலோ பண்ற சில பேர்னால இன்னைக்கும் நம்பப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து மகாவதார் பாபாஜி அப்படிங்கிறவரை பத்தி தான் பேச போறோம். இவரை ஃபாலோ பண்றவங்க வந்து இன்னமும் இவர் உயிரோட இருக்காரு ஹிமாலயாஸ்ல அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கையா இருக்குது. சோ இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த மகாவதார் பாபாஜி அப்படிங்கிறவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வெல், நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னேன், இவர் வந்து ஒரு தமிழன் அப்படின்னு வந்து மார்ஷல் அப்படிங்கிற ஒரு ஒரு புக்ல எழுதியிருந்தாரு. சோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, யார் இவர் அப்படிங்கிற ஸ்டார்டிங்ல இருந்து இவரோட பிறப்பு, இவர் எப்படி அங்க போனாரு அப்படிங்கிற இவரோட வாழ்க்கை பயணத்தை பார்த்துட்டு அதை தாண்டி இந்த டாபிக் வந்து எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். வெல், ஆட்டோபயோகிராபி ஆஃப் அ யோகி அப்படிங்கிற ஒரு புக் வந்து நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து உலகத்துல நிறைய பேர்னால வாசிக்கப்படக்கூடிய ஒரு புக், லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ரொம்பவே வந்து ஒரு சென்சிபிளான ஒரு புக் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அதிகமா வாசிச்ச ஒரு புக், வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த புக்கை வாசிச்சிருவேன் அப்படிங்கறத சொன்னாரு. மறுபடியும் அதே புக் வாசிப்பாங்களா, வருஷம் வருஷம் வாசிப்பாங்களா ஸ்டீவ் ஜாப்ஸ். அதே மாதிரி வந்து விராட் கோலி இப்ப ரீசெண்டா கூட ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க, இந்த புக் வாசிங்க லைஃப்ல ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிறவர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் சரி அவரோட குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லஹரி மகாராஜ் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே வந்து யாரோட சீடர்கள்னு பாத்தீங்கன்னா, மகாவதார் பாபாஜி அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் அட்ரிபியூட் பண்றாங்க. சோ இந்த புக்கை வந்து நான் வாசிச்சுட்டு இருக்கப்போ மகாவதார் பாபாஜியோட ரெஃபரன்ஸ் அங்க வரப்ப வந்து எனக்கு வந்து சைல்டுஹுட் மெமரிஸ் தான் வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல வந்து ரஜினி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு படம் எடுத்திருந்தாங்க, கரெக்டா, பாபா அப்படிங்கிற படத்துல வந்து மகாவதார் பாபாஜியை பத்தி பேசியிருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அதை தாண்டி வந்து குருநானக் வந்து மகாவதார் பாபாஜியோட சீடர் அப்படிங்கறத சொல்றாங்க. இவ்வளவு சொல்லப்படுற மகாவதார் பாபாஜி, மகாவதார் பாபாஜி அப்படிங்கிற பேர் வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். பட் யார் இவர் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கும் வந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். வெல், ஃபர்ஸ்ட் இவர் யாரு அப்படிங்கறத வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக்ல எழுதியிருக்காரு. அவர் என்ன கிளைம் பண்றாருனால், இவர் வந்து 203 இயர், அதாவது இப்ப எப்படி 2018ல வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இயர் 203ல வந்து கூடலூர் கிட்ட பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து நாகராஜன் அப்படிங்கிற ஒரு பையனா வந்து ஒருத்தங்க வந்து பிறக்கிறாங்க. நாகராஜன் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனா தான் இருக்காங்க. வளர்றப்ப வந்து ரொம்பவே நார்மலா எல்லா பசங்களை மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்கப்ப வந்து அவங்களுக்கு 7 வயசு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய டிராஜடி நடக்குது. அவங்கள வந்து கடத்தி கொண்டு போயிடுறாங்க சில பேர். அவங்க வந்து அங்கிருந்து கடத்தி கொண்டு போய் அப்போ வந்து ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிறது தான் இருந்த ஒரு இந்தியா. சோ 2000 வருஷம் முன்னாடி சொல்றப்ப அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ அந்த அடிமைகள் எல்லாம் விற்பாங்க, கரெக்டா. சோ அந்த மாதிரி வந்து இவங்களை வந்து அந்த பையனை கடத்தி கொண்டு போய் வந்து கொல்கத்தால இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க கிட்ட ஒரு அடிமையா வித்துறாங்க. சோ அந்த கொல்கத்தால இருக்கிற பணக்காரங்க கிட்ட இந்த நாகராஜன் ஒரு 7 வயசு பையனை வந்து அவங்க வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பையன் வந்து ரொம்பவே வந்து ஒரு கொஞ்சம் சென்சிபிளா இருக்கா, மத்தவங்களோட கொஞ்சம் மெச்சோர்டா இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த பையன் கிட்ட ஒரு நாள் அவங்க கூப்பிட்டு கேக்குறாங்க, என்ன ஏன் இப்படி இருக்கு, நீ வந்து கொஞ்சம் சென்சிபிளா இருக்க மாதிரி தோணுது, பெட்டரா நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போறியா காலேஜ் எல்லாம் போறியா, அவனை சேர்த்து விடவா அப்படின்னு கேட்டப்ப வந்து அந்த குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல எல்லாம் அவனை சேர்த்து விடவா அப்படின்னு கேட்டப்ப அவங்க கிட்ட இல்ல எனக்கு அதெல்லாம் வேணா, எனக்கு இங்க நீங்க விடுங்க, நான் வந்து இதுல இங்க இருக்க எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பெரிய மனசோட அவங்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க அங்கே விட்டுருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனா வந்து இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ண ஆரம்பிச்ச இந்த நாகராஜன் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய மிகப்பெரிய குருக்களை மீட் பண்றாங்க, மிகப்பெரிய சித்தர்களை மீட் பண்றாங்க, நிறைய பேரை பத்தி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையில வந்து இவங்க ரெண்டு மிகப்பெரிய சித்தர்களை வந்து தன்னோட குருவா ஏத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அகஸ்தியர் அப்படிங்கிற சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சித்தர், ரெண்டாவது வந்து போகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய சித்தர். ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டோட தான் ரிலேட் பண்ணுவோம். இவர் வந்து அவங்க ரெண்டு பேருமே பத்தி நிறைய வாசிக்கிறாங்க, நிறைய கத்துக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னும் இவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா போய் அவங்களோட டைரக்டான டிசிபிள் தான் இவங்க. இவங்க பாபாஜி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து அவங்களோட சீடர் தான், ஏன்னா இவங்க அவங்களே மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இவர் இவங்களெல்லாம் மீட் பண்றாங்க அப்படிங்கிற கிளைம்ஸ் எல்லாம் வந்து நிறைய புக்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்ரீலங்கா டிராவல் பண்றாங்க, அங்க நிறைய புத்த துறவிகளை மீட் பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வெல் பீயிங், அவர் வந்து ஒரு ஒரு என்லைட்டன்ட் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா. ஒரு மிஸ்டிக், இவர் வந்து ஒரு ஞானம் அப்படிங்கறது கிடைக்க, அந்த ஞானம் அப்படிங்கறது வந்து எதை சொல்றாங்கன்னா, இவர் வந்து யோகா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ரொம்பவே வந்து தேர்ச்சி பெற்றாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த யோகா என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா, கிரியா யோகா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரியா யோகா அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசுல வந்து கெட்டிங் அவர் செல்ஃப் டிட்டாச்சு ஃப்ரம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற பந்தங்கள்ல இருந்து தன்னை வந்து டிட்டாச் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல இருந்து தன்னை ஒருத்தர் வந்து டிட்டாச் பண்ணி வச்சுக்கிறாரு. டிட்டாச் பண்ணிட்டு வந்து இவர் இந்த உலகத்துல இருக்கிற பந்தங்கள்ல இருந்தாலும் டிட்டாச் பண்ணிட்டு இவர் வந்து இமயமலையில போய் செட்டில் ஆறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இவர் இமயமலையில போறது இவர் தான் வந்து இதுதான் இவரோட கதை அப்படிங்கறத வந்து இவர் வந்து மார்ஷல் அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் எழுதப்பட்ட விஷயங்கள் இது வந்து நடந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கறதையும் கிளைம் பண்றாங்க. பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் எங்க என்னன்னா இதுவே இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இமயமலையில போய் உட்கார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க வந்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டன்ஸ்
இன்ஸ்டான்சஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், குருநானக் அப்படிங்கிற ஒருத்தவங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சிக் மதத்தோட ஒரு மிகப்பெரிய தலைவர் கரெக்டா. அவர் வந்து இவரோட சீடர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் சீடர் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காருங்கிற சொல்றாங்க. அப்புறம் கபீர் கூட வந்து இவர் பேசியிருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்த வெவ்வேறு மிகப்பெரிய ரிஷிகளா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், இல்ல இமயமலைக்கு போய் துறவம் தேடி போறவங்களா இருக்கட்டும், இவங்கள பார்த்திருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. 2000 வருஷமா ஒரு மனுஷன் வாழ முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போ இருக்கிற டெக்னாலஜில, இப்போ இருக்கிற நம்ம பாக்குற உலகத்துல வந்து எனக்குமே வந்து இதெல்லாம் பாசிபிள் மாதிரி தோணல. பட் அப்படிதான் இவங்க எல்லாம் கிளைம் பண்றாங்க. அதுல முக்கியமா கிளைம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் ஹிஸ்டரியில ஆனி பெசன்ட் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்டரி புக்ல எல்லாம் வாசிச்சிருப்போம். இவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்த ஒருத்தங்க. இவங்க வந்து ஹிமாலயாஸ் போயிருந்தப்போ, ஆமா நான் பார்த்தேன் மகாவதார் பாபாஜி அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நாகராஜன் அப்படிங்கிறவங்களோட பேர் வந்து இவர் பெருசா யாருக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டது இல்லையாவும், இவர் வந்து ஈஸியா எல்லாருக்கிட்ட எல்லாருக்கும் ஆக்சசிபிலிட்டியும் இருக்காது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இவர் எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் யாரு கண்ணுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியவாங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. சோ அப்ப வந்து ஆனி பெசன்ட் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களை மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்றது, எஸ் நான் மீட் பண்ணிருக்கேன், அவங்க வந்து ஒரு என்லைட்டன்ட் பீயிங் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா எல்லாருமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல சொல்றவங்க மகாவதார் பாபாஜி அப்படிங்கிறவர் தான். இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இவரோட சீடர் அப்படிங்கிறவங்க வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், லஹரி மகாராஜ் அண்ட் பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிற ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேர் பை வெஸ்டர்ன் கண்ட்ரில கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸ்ல பீட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பேண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வெஸ்டர்ன் கண்ட்ரில மிகப்பெரிய ஒரு பேண்ட். அவங்க வந்து இவரோட போட்டோவை வந்து அவங்களோட ஒரு ஆல்பத்தோட கவர்லயே வச்சிருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தப்ப வந்து இந்த மகாவதார் பாபாஜியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து ஹிமாலயாஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவர் சாகர வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இவரோட சீடரா இருந்த பரமஹம்ச யோகானந்தா எழுதின ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னைக்கு விராட் கோலி வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்காங்க. சோ அவரை ஃபாலோ பண்ற இந்த செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்பவே இவரை ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி வந்து இந்தியாவில இங்க சவுத் தமிழ்நாட்டுல வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு மூவி எடுத்திருந்தாங்க. சோ அந்த மூவி வந்து நிறைய பேர் பாக்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆயிட்டே இருக்காங்க. சோ இவரோட கான்செப்ட் வந்து ஒரு மனுஷன் வந்து அவரோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கப்ப வந்து இந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய சோல்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஸ்பிரிச்சுவலா நிறைய பேசிட்டு அவங்க சொல்ல வருது என்னன்னா, மனுஷன் அப்படிங்கிறவங்க வந்து டிட்டாச்சு ஃப்ரம் ஒன் செல்ஃப், நம்ம வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா வாழக்கூடாது, நெகட்டிவிட்டி எல்லாம் பேசக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அதை தாண்டி நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து இவங்க பேசிக்கா பேசிட்டு இருக்காங்க. சோ இவரு இன்னமும் இமயமலையை இருக்கிறதா நிறைய பேர் நம்புறாங்க. சோ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பிரீஃபான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதே நேரத்தில் கொஞ்சம் டீப்பா நான் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்த விஷயங்கள் இதுதான். இவரை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா இன்டர்நெட்ல போய் வாசிக்கலாம், நிறைய இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. அதை தாண்டி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம், இவர் இன்னமும் இமயமலையில இருப்பாரு நினைக்கிறீங்களா? இந்தியா இஸ் a land of mystics அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து வர ஒருத்தவங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடாது, பகுத்தறிவோட பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயங்களை தான் பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வெல் அப்ரப்டா நம்ம நம்புறோம் நம்பல அப்படிங்கறத சொல்லாம இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவோம் அப்படிங்கறத வந்து என்னோட ஒரே ஒரு கருத்து. சோ இந்த மாதிரி மிஸ்டிக்கான வீடியோஸ் கண்டிப்பா எந்த மதத்துல இருந்தாலும் பேசலாம், நாட் ஜஸ்ட் ஹிந்துவிசம், எந்த ஒரு மதத்திலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாத விஷயங்கள், நம்மளுக்கு நம்மளோட ரியலைசேஷனுக்கு தாண்டி இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். லெட்ஸ் கண்டினியூ திஸ் குட் ஒர்க். எதுவுமே வந்து பேசக்கூடாத டாபிக்னு இல்ல. சோ வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை மதன் கோரி சைனிங் ஆஃப் யுவர் செஸ்.